நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து பேக்ரவுண்ட் கலர் செல்லோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவில் போவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸோ இதில் வந்து ஹோம் ஹோம் பேட் ஆல்ரெடி போல்டு பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எப்போதுமே ஹெட்டர்ஸ் சைடில் இருக்கிறதுலாம் வந்து போல்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கண்ட்ரோல் பி கொடுங்க, அப்படி இல்லைனாலும் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கலாம் தான். செலக்ட் பண்ணுங்கள் என்ட்ரையர் எந்தெந்த ஏரியா போல்ட் ஆகணுமோ செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் இஜெட் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டேன், எஸ்கேப் கொடுங்க, எஸ்கேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இஜெட் கண்ட்ரோல் பி போல்டாக இங்கே ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கூட போல்டு பண்ணி கண்ட்ரோல் பி செல் கலரை சேஞ்ச் பண்ண அந்த மெயின் தீம் கட்டுங்களா. ஸோ வந்து அப்போ தான் ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணி காட்ட முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தீம் கலர் இங்கே பாருங்கள் செல்லோட இன்சைடு அதாவது உள்ள இருக்கிற என்டையர் செல்லையும் வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். லெட்டர்ஸ் வேறு செல்லு வேறு, இந்த செல்லில் தான் போய் இந்த லெட்டர் உட்காந்துருக்கு கட்டுங்களா. ஸோ இந்த செல்லு வந்து வீடுங்கிற மாதிரி அதில் இருக்கிற மனுஷங்க தான் இந்த லெட்டர்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ வந்து இதோட கலர் எப்படி தீமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த தீம் நல்லாயிருக்கோ அதை வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் தீம் தான் எப்போதுமே நல்லாயிருக்கும். இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு வந்து பிளாக்கில் இருக்கிறனால ரொம்ப அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஸோ இந்த இதுக்கு இதுக்கும் கலர் வந்து மேட்ச் ஆகணும் கட்டுங்களா. ஸோ அதுக்காக எப்போது நீங்கள் எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு உள்ளர்கள் எழுத்தோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டு கொடுத்துருங்க. ஒயிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க்னஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம், கொஞ்சம் மீடியமான டார்க்னஸில் கொடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி ஓகே. ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எங்கேனாலும் கொண்டு போய் செக் பண்ணலாம். எந்த கலர் வேணாலும் செக் பண்ணலாம். நான் இந்த கலர் தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் கொண்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். எது நல்லாயிருக்கோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு இந்த கலர்லேயே வச்சுருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக வச்சுக்கலாம், ஏன்னா வந்து பேக்ரவுண்டு வேறு மாதிரி இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இதை கூட ரெண்டையும் கொண்டு போயிட்டு இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான, ஏன்னா டோட்டல் இது டோட்டல் வந்து டிஃப்ரெண்ட்டான கலரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எந்த கலரில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டார்க்லேயே வந்து ரொம்ப டார்க்காக கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த கலர் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி வந்து செல்லோட இது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இல்லை காட்டுங்களா, ஒரு டேபிள் மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு அடுத்த வீடியோ பார்த்தது. நன்றி.